குத்து விளக்குக்கு கூற படவ கட்டின மாதிரி இருக்கிறியே தாயே. உன்னை எந்த மவராசன் தூக்கிட்டு போறானோ? போதா. சின்னம்மா என்ன பிச்சுமணி? தலையில இருந்து பூக்கில வந்துருச்சு. ஓ சரி கொடு, நானே வச்சுறேன். அப்போ நான் கிளம்புறேன். பிச்சுமணி ஃப்ளூட் அவன் சின்னம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் அப்புறம் அந்த திருவோடு கீழ உள்ளதுக்கு ஸ்பெஷல் டோன் வச்சிருக்கேன் பின்னிடுறேன். ஓகே ஓகே டேக் குத்து விளக்குக்கு கூற படவை கட்டின மாதிரி இருக்கிறியே தாயே. உன்னை எந்த மவராசன் தூக்கிட்டு போறானோ? போதா. தலையில இருந்து பூக்கில வந்துருச்சு. ஓ சரி கொடு, நானே வச்சுறேன். கார்த்திக், அந்த பண்ணையார் பொண்ணு வெக்கப்படும் போது சிதார் ஒண்ணு இழுத்தியே சிலுத்திடுச்சுடா. ஆமா, நீ இதுக்கு முன்னாடி பென்ஹர்க்கும் பிரேவ் ஹார்ட்டுக்கும் வாசிச்ச வருஷம் பூரா சிலுத்துக்கிட்டு நீ தானே பண்ணிட்டு இருக்க கேட்டு போறாரு. என்ன கார்த்திக், அவ பண்ணையார் பொண்ணு, இவன் பிச்சைக்காரன், அவ தலையில இவன் பூ வச்சா லவ் வந்துருமா? அவ ஹீரோடா, அவன் வச்சா வரும். அதே மாதிரி நானும் நீ வேற யாருக்காவது வச்சா போலீஸ் வரும். ஆனாலும் தமிழ் சினிமாவில பண்ணையார் பொண்ணுங்க பாவண்டா. என்னாச்சு? எல்லா படத்துலயும் பிச்சைக்காரனா பார்த்து லவ் பண்றாளுங்க. ரெடியா? ஓகே ரெடி சார், ப்ளே. எப்படி ரொம்ப அழகா இருக்கு விஜி, எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன விஜி இது, ஒரு டெரரிஸ்ட் கும்பல இருக்கு. சின்ன பசங்கனா அப்படிதாடா, மறுபடியும் அமைதியாயிடுச்சு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், ஃப்ளாட் நம்பர் 17 எங்க இருக்கு? அது காலியா இருக்கு, ஏன் கேக்குறீங்க? தெரியும், நாங்க தான் அங்க குடி வரதா இருக்கோம். ஓ அப்படியா சார், மை நேம் இஸ் சண்முகம் சார். ஓ, இங்க செக்யூரிட்டி மெயின்டனன்ஸ் எல்லாமே நான் தான். சுருக்குமா சொன்னா டோட்டல் கண்ட்ரோல் எங்க தான் சார் இருக்குது? என் பேர் கார்த்திக். ஹலோ சார், இது விஜி. ஹலோ சார். சார் இப்படி நேரா போனீங்கன்னா கடைசி பிளாக் சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார், மேலே சார். ஓகே. Hello, how are you? Thank you. Excuse me. Excuse me. You're catchy. கீழ விழுந்துருச்சு. Thank you. என்னங்க? பரவாயில்லைங்க. ஏன் விஜி, கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்ததுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறா? நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல,
ஒரு செகண்ட் உன்னை பிச்சு மணியாவும் அவளை பண்ணையார் பண்ணாவும் நினைச்சு பார்த்தேன். கார்த்து எப்பவுமே இந்த நெய்பர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா வெள்ளடி வி அனந்த கிருஷ்ணன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். எஸ் ஹலோ சார், நாங்க பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்கோம். ப்ளீஸ் கம் இன், வாங்க வாங்க. ஐ அம் அனந்த கிருஷ்ணன். ஐ அம் கார்த்திக். ஓ விஜி, வெரி குட். ப்ளீஸ் பீ சீட்டட். ஐ அம் தி செக்ரட்டரி ஆஃப் திஸ் அபார்ட்மெண்ட். ஓ ஜானு, இது வந்துட்டேன். என் வைஃப் ஜானு. இன்னைக்கு பால் காய்ச்சணும். இவங்க பக்கத்து ஃப்ளாட்ல குடி வந்திருக்காங்க. என் சன்னு. பேர் அர்ஜுன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்க ரெண்டு பேரும் மியூசிஷியன் சார், கீபோர்ட் பிளேயர்ஸ். ஓ, கச்சேரி வாசிக்கிறீங்களா? நோ நோ சார், நாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறோம். இந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் பேர் கேட்டிருப்பீங்களே. ஓ, தெரியுமே. அவங்க சாங்ஸ்க்கு நாங்க தான் வாசிக்கிறோம். அப்போ சந்திரமுகி பாட்டலா? நாகதா மாஸ்டர். அப்படியா? கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆடாடாடாடாடா, எவ்வளவு அழகா பாடுறீங்க. தேங்க் யூ. எங்க அர்ஜுன் கூட கீபோர்ட் கத்துக்கறான், மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட். ஹா, பார்த்தால தெரியுது. ஃப்ரீயா இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மியூசிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா. தாராளமா, டெஃபினெட்லி. நீங்க பாடுறதோட சமையலும் நல்லா பண்ணுவீங்க போல இருக்கு. வத்தக்குழம்பு வாசனை பின்னுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன குண்டாவில கொஞ்சம் குழம்பு. கண்டிப்பா கண்டிப்பா, சமையல் முடிஞ்ச உடனே நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஃபேமிலி எப்ப வராங்க? அவங்க எல்லாம் யாரும் வரல சார், நான் மட்டும் தான் இங்க இருப்பேன். அம்மா அண்ணன் கூட டெல்லியில இருக்காங்க, இவன் அப்பா அப்பா எங்கூட இருப்பான். இன்னும் கல்யாணம் ஆகலையா? இப்பதான் கர்ச்சி எடுத்து கொடுத்துருக்காரு சார். இன்னும் ஆகல சார். எனக்கும் ஆகல சார். நீ உள்ள போ, நீ உள்ள போ ஜானு. யூ மீன் யூ ஆர் பேச்சுலர்ஸ்? கல்யாணம் ஆகலனா பேச்சுலர்ஸ் தானே சார். சி மிஸ்டர் கார்த்திக், எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆமா சார், இவனுக்கு கால சர்ப்ப தோஷம். ஷோ, எங்க அபார்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி பேச்சுலர்ஸ் நாங்க அலோ பண்றது இல்ல. ஏன் சார்? இதுக்கு முன்னாடி இங்க நாலு பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுல இருந்து நாங்க பேச்சுலர்ஸ் அலோ பண்றது இல்ல. எல்லா ஹவுஸ் ஓனருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தமே. எங்க ஹவுஸ் ஓனர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கார் சார். தெரியும், அந்த மாதிரி எனக்கு இமெயில் அனுப்பிந்தமே. சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் இல்ல. அப்துல் கலாம், வாஜ்பாய் மாதிரி ரொம்ப டீசென்ட்டா இருப்போம். ஆமா சார், நாங்க காலையில கிளம்பினா ராத்திரி தான் வருவோம். நாங்க இருக்கறதே தெரியாது சார். அது இல்லாம 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். சாரி, ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க வேற வீடு பாக்குறதா நல்லது. சரி, வந்த முதனால இத பத்தி பேச வேண்டாம் சார். நாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். வாங்க சார். உனக்கு முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. ஏய், அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது விஜி. அது தானா அமையணும். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கண்ணில் படணும். அவளை பார்த்த உடனே தெரியும் வாழ போற 100 வருஷங்கள். என்ன கண் கலங்குதுடா, கிண்டல் பண்ணாத விஜி. பின்ன பார்த்த உடனே எப்படி தெரியும்? அது அப்படிதான், இந்த காமிக் புக்ஸ் எல்லாம் வருமே, தலைக்கு மேல பல்ப் அறியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கு நீ எலக்ட்ரிஷியன் ஆவோ இல்ல சர்ச்ல மணி அடிக்கிறவனாவோ இருக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நடக்கும் விஜி. சார், அது வரைக்கும் செக்ரட்டரி என்ன பண்ண போறேன்? உனக்கு பல்ப் எரியறதுக்குள்ள அவர் ஃபியூஸ் புடிங்கிட போறாரு. அவன் கிடக்குறான். ஐயோ, பாத்தியா காதலை பத்தி பேசின வீரம் எப்படி வருது? ஏய் விஜி, உனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணுதே இல்லையா? எப்படி இந்த பல்ப் எரியறது, மணி அடிக்கிறது, ஆக்சுவலி தான் எனக்கு ஒன்னு சொல்லிடாதே ப்ளீஸ். பேச விட மாட்டியே. என்ன
கூடாது ஒரு பொம்பளையாச்சேன் பாக்குறேன் இத காண்டி ஒரு ஆம்பளையா இருந்தா நடக்கதே வர கண்ணனா மங்களா தெரியுது புரிஞ்சிடுச்சு கொஞ்ச நாள் அடிதடியே கமர்ஷியல் படம் மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோமா அதுல நீ ஸ்பாயிலர் இருக்க அவ யாரா இருப்பா விஜி அவ அவ யாரா இருப்பானா ஒரு விஜி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நானே ஃபீல் பண்ணிக்கிறேன் ஓகே என்ன வேணாலும் பண்ணிக்க சென்றது வீதியில மனம் நின்றது பாதியில என்னை கொன்றது பார்வையில
அவள் பேரை கேட்டு பேரும் தின்னால் என் பேரினை பேர் கேட்டால் அவள் பேச்சுக்கெல்லாம் மெட்டு கட்டி பாடலிசைத்தேன் அவை சொன்ன தமிழையும் அங்கே இங்கு தொட்டு வைப்பேன் ஐஸ்வர்யாவின் காதலையும் அக்கு அக்காய் பிட்டு வைப்பேன் செவ்வானம் சிலை கட்டி சென்றது வீதியில மனம் வந்தது பாதியில என்னை கொன்றது பார்வையில மின்சார மின்னல் வெட்டி போனது சாலையில சலனல் பூண்டது கண்களில நெஞ்சினில யாரோ அவள் யாரோ சொல்வார் இல்லை 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 நேரில் கண்டு பேச நேரம் இல்லை இல்லை கண்ணில் வந்து போனால் கையில் இல்லை எனக்கு தினம் காலையில் ஒரு பூண்டு ராத்திரி ஒரு பூண்டு சாப்பிட்டா 100 வருஷம் உயிரோட இருக்கலாம்னு எங்கள் தாத்தா சொல்வார் சொன்னது மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் செஞ்சு காட்டினார் அப்படியா ஆனால் 62 வயசில் அநியாயமாக செத்து போயிட்டேன் எப்படி அது ஒரு நாள் குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்டை உதறினார் தும்மல் போட்டார் போயிட்டார் அப்போ வெள்ளப்பூண்டு கார்த்திக் வாழ்க்கையில் சில விஷயங்களை வெள்ளப்பூண்டால் கூட காப்பாற்ற முடியாது கண்ணுக்கே தெரியலையா நீங்க மியூசிஷியனாமே ஆமா நானும் என் பேர் விஜயன் சொன்னா என்ன லவ் பண்ணிடுவாளா இந்த பியர் குடிக்கிறதுல ஒரு விஷயம் காமிச்சியா குடிச்ச அப்புறம் ஏப்பம் வரும்போது கூட பியர் என்ன பண்ற விஜய் ஒரு நிமிஷம் வீட்டுல வெள்ளப்பூண்டு இருக்குல்ல உள்ள போ விஜய்
அது என்னنا சார் கொஞ்சோண்டு பீர் தான் குடிச்சா அது ஒத்துக்கல ஏதோ தெரியாம நடந்துருச்சு பாவம் யாருக்கு இந்த கதை விடுற இந்த கர்மத்துக்கு தான் பேச்சலர் சால்வ் பண்றது இல்ல சார் இது 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடு சார் இது ஒரு கெட்ட வாந்தியா ஒரு கெட்ட கனவா நினைச்சீங்க சார் என்ன விஜி எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த ஆக்சுவலி இவ்ளோ பீர் கூட குடிக்கல சார் அப்ப எப்படின்னு தான் தெரியல திஸ் இஸ் தி லிமிட் Yes, this is the limit. I'll call the police. I'll call the police. Sir, sir, irunga sir. Yedhukku sir police. Ippa enna? Naanga gaali pannom. Avladhaan. Sir, gaali pannidra. Konja time kudunga. Evlo or half an hour? Sir, vera veedu paakkanume. Illa or 1 hour? Ayyo sir. Evlo time venum? For 2 years. Poduma? Take 5 years. I'll call the police. Police! Janu, get my cell phone. Sir, irunga sir. Sir, udane gaali pannidra sir. Vera veedu paakka aarambichidra. Po. Poya. நீ குடிச்சா அங்க என்னங்க சப்பா ஒண்ணு இல்லமா நீ வெளிய வர வந்து மாமி நீ விதி இல்ல ஏ விதி நான் எவ்வளவு தெளிவா அங்க கூட சொன்னேன் வாந்தி எடுக்கறதுனா பாத்ரூம்ல போய் எடுங்க எதுக்கு மறுபடியும் வாசலுக்கு வந்த அப்ப அது பாத்ரூம் இல்லையா எது நான் வாந்தி எடுத்துடோம் டேய் 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 நான் அப்பவே நினைச்சேன் செக்ரட்டரி எதுக்கு நம்ம பாத்ரூம்ல நிக்கிறாருன்னு சாரிடா கார்த்திக் என்னால ஏற்பட்ட கலகத்தை நானே தொடக்கிறேன் நீ என்னத்த தொடக்கிறது நைட் பூரா பக்கெட் பக்கெட்டா தண்ணி ஊத்தி நான் இல்ல தொடச்ச நான் போய் மன்னிப்பு கேக்க என்ன கேக்க போறேன் அதாவது பறவை காச்சல் வந்து சிக்கன் சாப்பிட்டனால வந்து எடுத்தேன்னு சொல்றேன் ஒரு பரிதாபம் வரல ஒண்ணும் வேணப்பா நான் வீட காலி பண்றத அவர்கிட்ட சொல்லிட்டேன் அந்த லெவலுக்கு போயிடுச்சா பின்ன அவர் போலீஸ் அது எதுன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் நீ வேற வீடு பார்க்கற வழியை பாரு கார்த்திக் இந்த மேட்டர் என்கிட்ட விடு நான் டீல் பண்ணிக்கிறேன் நான் போய் கேக்குற மன்னிப்புல செக்ரட்டரி மனசு மாறி உன் கைய புடிச்சு கதற போறாரு வேற விஜி பாத்ரூம் போறான் குடிக்கிறான் நீட்டா Dress பண்றான் அவரை பார்க்கற மேட்டர் முடிக்கிறான் 6 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு கார்த்திக் என் ஜன்னலில் தெரிவது நிலவுதானா நான் சாலையில் தொலைத்தது இவளுதானா கண்டதும் காண்பதும் கனவுதானா என் கடவுளின் முகவரி எதிர்தானா பாரின் போன பெண் புறா மேகம் சென்று தேய்ந்தது வீட்டில் வந்து பார்த்தது தோட்டப்புல் பக்கம் போனது விதியை கொண்டு சேர்த்தது கடைசி தகவல் சொல்லுது காதல் ஒன்று தூக்குது தெரிவது நிலவுதான் சாலையில் தொலைத்தது குட் மார்னிங் என் பேர் கார்த்திக் இங்க புதுசா கூடி வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வாரம் ரோட்ல போட்டு ஒருத்தன் பொண்டாட்டி அடிச்சிட்டு இருந்தா அப்ப நீங்க வந்து அவனை அடிச்சு குப்பை தொட்டில தள்ளி இட் வாஸ் அமேசிங் நான் அப்போ வந்து உங்க ஆட்டோகிராஃப் வாங்க நினைச்சேன் ஆனா ரோடை கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பேர் கார்த்திக் உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஞானப்பிரகாசம் ஞானப்பிரகாசம் ப்ரொஃபசர் ஞானப்பிரகாசம் ஓ கார்த்திக் எங்க ஒர்க் பண்றீங்க நான் வந்து ஒரு மியூசிஷியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ஓ வெரி குட் நான் இந்த தமிழ் சினிமா பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன் அதுவும் சமீபத்துல வந்த பாடல்கள்ல ரசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது இட்ஸ் அ நைஸ் சாங் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பீம் பிளஸ் ராகா வெரி குட் ராகா தமிழ் சினிமா படங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இப்போ மணிரத்னம்னு புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்கான் பிரில்லியன் பாய் பெரிய டைரக்டராக வருவோம் மார்க் மை வேர்ட்ஸ் ஹில் கோ பிளேசஸ் மிஸ்டர் ராகவன் ஸ்டாப் தட் என்ன மிஸ்டர் ராகவன் ஹெல்மெட் போடாம போறீங்க அது நேத்து மறந்து போய் ஆபீஸ்ல வச்சிட்டேன் நோ நோ ஹெல்மெட் போடலனா போலீஸ் பிடிப்பாங்கல லாஸ்ட் வீக் எம்ஜிஆர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் சேஃப்டி நான் சார் ப்ரொஃபசர் அந்த மாட்டீங்கயா ஆமா அவர் யாரு வித்தியாசமா பேசுறாரு பெரிய படி படிச்சவர் சார் அப்படியே மண்டைய பார்த்தா தெரியல இன்னொரு செட்ல பெரிய ப்ரொஃபசரா இருந்தவர் பாவம் கொஞ்சம் மெட்ல அப்செட் ஆயிட்டார் சார் இன்னும் உலகம் 1984 இருக்கதா நினைச்சிருக்காரு
எதனால அப்படி அது வந்து சார் சண்முகா மோட்டர் ஆப் பண்ணு நான் பண்ணிரேன் சார் சார் போய் மோட்டர் ஆப் பண்ணி வந்தறேன் அப்ப நான் டீடைலா பேசுவோம் இந்த பக்கமா வாஸ்து படி மாத்தானுங்க ஓவர் கன்ஃபியூஷன் ஆகுது ஏ ஸ்கூலுக்கு லேட் நீ இதே மாதிரி லேட்டா போனா யூ வில் மிஸ் யுவர் லெசன்ஸ் அதுக்கு அப்புறம் நீ எப்படி படிச்சு எப்படி பெரிய ஆளா வர முடியும் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடி இருக்கார் மார்க் மை வேர்ட்ஸ் டிசிப்ளின் मर्याद ஒரு நிமிஷம் சார் நீங்க உள்ள போய் சூடா கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க எனக்கு மட்டும் என்ன பார்க்கற எனக்கு மட்டும் இப்ப சொல்லுங்க சார் அதெல்லாம் விடு இப்போ எப்ப காலி பண்றீங்க எதுக்கு சார் காலி பண்ணனும் எது நேத்து நைட் காலி பண்றேன்னு சொல்ல நேத்து நைட் நான் உங்களை பார்க்கவே இல்லையே பார்க்க திஸ் இஸ் டு மச் நேத்து நைட் உன் ஃப்ரெண்ட் இங்க வந்து எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் காலி பண்றேன்னு சொல்ல நேத்து நைட் நாங்க சிங்கப்பூர்ல இருந்தோம் சார் சிங்கப்பூர் ஆமா மார்னிங் ஃளைட்ல தான் வந்தோம் ப்ரூவ் பண்ண முடியுமா என்ன சார் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் குடிகாரன் பச்ச நம்ப கூடாது கடைசியா கேக்குறேன் எப்ப காலி பண்ண போற இந்த அபார்ட்மென்ட் ரூல் சரியில்ல இந்த அபார்ட்மென்ட் இந்தியால தானே இருக்கு இந்திய அரசியல் சட்டத்துல பேச்சுலர்ஸ் அபார்ட்மென்ட்ல குடி இருக்க கூடாது அப்படி நோர் லைன் காட்டுங்க உடனே காலி பண்ணிடுறேன் இது அம்பேத்கர் மேல சத்தியம் சார் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கிறது மல்டிபிள் पर्सனாலிட்டி டிஸார்டர் ஹாம்பி மாதிரி இருக்குறவங்ககுள்ள ஒரு அண்ணி நிர்மிக்கிட்டு இருக்க சீக்ரெட் டாக்டர் பாருங்க டாக்டர் என்ன விஜி பண்ணந்தால நான் வேணும்னு ஏதோ பண்ணலடா என்ன விஜி என்ன நடந்துதுன்னு சொல்லாம மூடி மறைச்ச எப்படி ஏதாவது வெச்சு மறைச்சிருக்கலாம் ஆனா அதுக்குள்ள அதுக்குள்ள அவர் என்ன ஷேம் ஷேம் பப்பி ஷேமா பார்த்துட்டாரடா அட கர்மமே எப்படி விஜி நானே குடிச்சிட்டு வந்து இசையில நினைச்சிட்டு இருந்தனா பட்ஜெட் மாதிரி துண்டு விழுந்துருச்சு நான் ஒண்ணு விஜி ஒரு ஆம்பிள இன்னொரு ஆம்பிளே இதுக்கு மேல தண்டிக்கவே முடியாது சிப்பா என்னடா பேசாம வீட காலி பண்ணிடலாமா நாம எதுக்கு காலி பண்ணோம் வாய் டேய் நீ தான வேற வீடு பார்க்க சொன்னேன் விஜி நீ குளிக்க போனியா அப்ப நான் பால்கனில இருந்து பார்த்தேன் நீயும் பார்த்துட்டியா ச்சே நான் என் தேவதைய பார்த்தேன் யாருடா அவதான் என் சான்சி ராணி நிஜமா ஆமா இதே அபார்ட்மெண்ட்ல இருக்க அதனால இதுக்கு மேல இந்திய ராணுவமே வந்தாலும் நான் காலி பண்ண மாட்டேன் அப்ப செக்ரட்டரி வேணா நீ ஒரு தடவை அவர் பப்பிஷமே பாத்துரு வா ரூதி குட் ஷாட் கிரிக்கெட் பிடிக்குமா பாபு ஆமா சார் போன வாரம் மேட்ச் பாத்தியா எந்த மேட்ச் சார் இந்தியா ஆஸ்திரேலியா 46 ரன்ல தோத்தோம் பார்க்கல பாத்தேன் பாத்தேன் சார் வேர்ல்ட் கப் வின் பண்ணி 1 இயர் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி தோக்குறானுங்க இட்ஸ் எ ஷேம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டீமுக்குள்ள வரணும் கவாஸ்கர் சுடுறதே
Are you correct? இப்போ கூட ஹைதராபாத் டீம்ல ஒரு பையன் ஆடுறான். வெரி பிரில்லியன்ட் பிளேயர். கூடிய சீக்கிரம் இந்தியன் டீம்ல ஆடுவான். மார்க் மை வேர்ட்ஸ். ஹில் பீ தி கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன் டே. அவன் பேரு ஹலோ. குட் ஈவினிங். அமெரிக்கன் பிரசிடென்ட் பேரு ஜார்ஜ் புஷ். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேரு டோனி பிளேர். லேட்டஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் பேரு டேனியல் கிரேக். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எங்கெங்கே இருக்கிற இவங்க பேர்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கும். உங்க பேர் எனக்கு தெரிய வேண்டாமா? அசருதீன். அசருதீன். நான் சொல்ல அந்த ஹைதராபாத் பிளேயர். அவன் பேரு முகமது அசருதீன். வெரி குட் பிளேயர் பாபு. நல்ல ஃபீல்டரும் கூட. இப்ப கூட ரீசெண்டா இந்த ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ஸ்ல ரொம்ப பிரமாதமா விளையாண்டிருக்கான். இஸ் எ வெரி ப்ராமிசிங் பிளேயர் யூனோ. அதே மாதிரி கபில் தேவுக்கு அப்புறம் யாரு? வி நீட் அனதர் ஜெனூன் ஃபாஸ்ட் பவுலர். மதன் லால் வயசாயிடு. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்காங்களா? இல்ல பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடவா? பிளட் குரூப் தெரியல. சொந்தக்காரங்க யாரு? பேஷண்டோட பேர் சொல்லுங்க. இல்ல பேர் சொல்லுங்க. எங்க பேர் சொல்லுங்களே. அதுல என்ன பிரச்சனை? எதை கேட்டாலும் பதில் சொல்லாம இருக்கீங்க. பாட்டுக்கு ஒன்னும் இல்ல. ஷி இஸ் ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போனா பெட்டர். இட்ஸ் ஓகே.
சில சமயங்கள்ல கடவுள் ரொம்ப கொடூரமானவன் எனக்கு தோணுது இல்ல சரி விடுற அந்த பல்ப் வேற எங்கயாவது எரியாமையா போய்டும் இல்ல விஜி இப்போதான் பிரகாசமா எரியுது என்னடா சொல்ற முதல்ல அவ கரெக்டர் பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப முடிவே பண்ணிட்டேன் எப்படிடா கார்த்திக் நீயே யோசிச்சு பாரு நீ ஒரு இசை கலைஞன் இசையில எவ்வளவு சாதிக்கணும்னு நினைக்கிறவன் உன் வாழ்க்கையில வரப்போறவளுக்கு இசை தெரியலன்னா பரவாயில்ல பட் கேட்கவே முடியலன்னா எதுக்கு விஜய் கேட்கணும் உனக்கே தெரியும் இசைங்கிறது கேட்கற விஷயம் இல்ல உணர்ற விஷயம் அதனாலதான் இசைக்கு மொழி முக்கியம் இல்ல அது மாதிரிதான் அன்புக்கு மொழி முக்கியம் இல்ல அன்புதான் முக்கியம் நாம் கூட சில படங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது சில இடங்கள் ஒண்ணுமே வாசிக்காம விடுறது இல்ல அந்த மௌனத்துக்கு எவ்வளவு அழகு இருக்கு அதே மாதிரிதான் அவளோட மௌனத்தை என்னால ரசிக்க முடியும் விஜய் அதுக்காக நான் ஏதோ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைக்கல என் வாழ்க்கை அவ கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது நல்லா இருக்கும் சரி அடுத்து என்ன பண்ண போறேன் அவளை பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் அவர் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறா என்னது அவ மாதிரி உள்ள குழந்தைகளுக்கான ஸ்கூல் அது ஓ அவளுக்கு ஷீலான ஒரு ஃப்ரெண்ட் அதே ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறா நம்ம அவகிட்ட பேசணும் அவ மட்டும் எப்படி பேசுவா சச்சா அவ நல்லா பேசுவா நம்ம ஷீலா மீட் பண்ணா அர்ச்சனா பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அண்ணா நீ ரெண்டு விஷயத்துல குடுத்து வச்சான்டா என்னது ஒண்ணு உன் பொண்டாட்டி அனாவசியமா பேச மாட்டா ரெண்டு நீ தப்பா மியூசிக் வாசல அவ கண்டுக்க மாட்டா சரி ஷீலா எங்க மீட் பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியலையே ஸ்டார்டிங் ட்ரபிள் இது பாரு உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம் அவ வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க மாதிரி தெரியல நான் போய் ஸ்டாப் பண்றத ஏதாவது யோசிச்சு வா ஹலோ ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டாப் 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 எஸ் லைசென்ஸ் இருக்கா யார் நீங்க சிபிஐ அதுக்கு எதுக்கு லைசென்ஸ்லாம் கேக்குறீங்க நான் அதெல்லாம் கேப்போம் லைசென்ஸ் இருக்கா இல்லையா நீங்க சிபிஐ நான் எப்படி நம்புறது குட் क्वेश्चन நான் இப்படியே நடந்து போறேன் சிபிஐ ன்னு கூப்பிடுங்க திரும்பி பார்க்கறேன் என்ன கிண்டல் பண்றீங்களா நான் உங்களுக்கு அப்பவே நோட் பண்ணேன் ஆடா ஒரு சர்ச்ல வந்து இப்படி பிஹேவ் பண்றது இருங்க இருங்க தப்பா நினைக்காதீங்க நீங்க யாரு அவர் எல்ஐசி ஐ மீன் சிபிஐ ஐல் கால் தி போலீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் என்கிட்ட என்ன பேசணும் உங்க ஃப்ரெண்ட் அர்ச்சனா பத்தி கொஞ்சம் பேசணும் அர்ச்சனா பத்தியா என்ன விஷயம் அது அது வந்து அர்ச்சனா ஒரு நல்ல வரணும் வந்திருக்கங்க பேர் கார்த்திக் கீபோர்ட் பிளேயர் நான் ரொம்ப நல்லவன் அவ என்ன விட நல்லவன் யாரு தப்பா நினைச்சுக்காதீங்க அர்ச்சனா இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் நானும் இருக்கேன் நேத்து அர்ச்சனோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் உங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும் பிளீஸ் வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அர்ச்சனா அவளுக்கு 3 வயசு இருக்கிறப்பதான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவ அப்பா அவளையும் அவ அம்மாவையும் விட்டு விலக ஆரம்பிச்சாரு அவ அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடவே நேரம் சரியா இருந்தது அந்த வயசுல கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே இல்லாம அவ வளர்ந்தா ஒரு கட்டத்துல அவ அப்பா வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிரந்தரமாவே பிரிஞ்சிட்டாரு அவளுக்கு 6 வயசு இருக்கும்போது அவ அம்மாவே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே அவ பாட்டி தான் சின்ன வயசுல இருந்தே அவ அப்பா அம்மாவோட சண்டை சச்சரவை பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னவோ அவ ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாவே வளர்ந்தா ஆனா இது எல்லாத்தையும் மீறி அவ யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைப்பா இந்த உலகத்துல யாருமே அவளை பார்த்து இறக்கப்படக்கூடாது ஆச்சரியப்படணும்னு நினைப்பா அதுக்காக நிறைய திறமைகள் வளர்த்துக்கிட்டான் நல்லா படிச்சா நல்லா பெயிண்டிங் பண்ணுவா நல்ல சிற்பங்கள் செய்வா கராத்தேக்கும் புலாம் கூட கத்துக்கிட்டான் அவ ஒரு விஷயத்த வெறுக்க ஆரம்பிச்சானா அவ மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம் பொதுவா ஆண்கள் நம்பிக்கையானவங்க இல்லைங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு ஓ அப்புறமா கிளம்பலாமாடா இருடா
இல்லங்க அவ அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத அன்பு என்னால அவளுக்கு கொடுக்க முடியுங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது ஏன்னு கேட்காதீங்க ஏனா எனக்கு சொல்ல தெரியல எனக்கு உங்களை முன்னபின்ன தெரியாது இருந்தாலும் ஆண்டவன் சன்னிதானத்துல வந்து அர்ச்சனா பத்தி கேக்குறீங்க உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன் எங்க நம்ம பேசும்போது அவ புரிஞ்சுபால முகத்தை பார்த்து பேசினா உடனே அசையறது வச்சு புரிஞ்சுபா அர்ச்சனாக்கு பாட்டு தவிர சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா இருக்காரு ஒரு கார்டியன் மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன் ஓ இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்கே ஆமா உங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு இன்ஃபேக்ட் உங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர்தான் ஓகே பை ஆ பை டே கார்த்திக் பொதுவா காதலிப்பாங்க அப்புறம் வில்லன் வருவான் அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும் இங்க பிரச்சனை ரெடிமேடா இருக்கு வில்லனை ஃபிளாட்ல ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் யாரு பாட்டியா காபி தேங்க்ஸ் ஷீலா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னா ஆனா அர்ச்சனா கிட்ட இத பத்தி எல்லாம் யார் போய் பேசுறது ஏ அங்க பாத்தீங்களா இதே மாதிரி இன்னும் இருந்தது 6 மாசத்துக்கு முன்னே யதார்த்தமா கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன் தூக்கி போட்டு உடைச்சிட்டா அப்படியே ஐயோ அவ கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்கு அவங்க சொந்தக்கார பையன் மிலிட்டரியில இருந்து வந்திருந்தான் இவ அழகா பார்த்து மயங்கி இவள பத்தி தெரியாம யதார்த்தமா ஐ லவ் யூண்டா விட்டா பாருங்க ஒரு குத்து அவ அப்படியே காஷ்மீர்க்கே ஓடி போயிட்டான் கார்த்திக் ஒன்னு சொல்லிடாத அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன காஷ்மீர்ல திருப்பி கூப்பிடலாங்கறீங்களா இல்ல இல்ல எது நல்லது நாம தானே எடுத்து சொல்லணும் என்ன என்னடி பண்ண சொல்ற அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் எனக்கு வேண்டியது உங்க சம்மதமும் ஆசீர்வாதமும் தான் எனக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுமோன தினம் தினம் பயந்துட்டு இருந்தேன் உங்க மூலமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார் தான் என்ன காலி பண்ண சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு அது கடக்குது நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க என்ன மேற்கொண்டு அவர்கிட்ட எந்த சண்டையும் வராம பாத்துங்க எல்லா ரூட்டோ கிளியர் ஆயிடுச்சு கார்த்திக் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது செக்ரட்டரி முதல்ல அவர் மனசுல நான் இடம் பிடிக்க போறேன் அது மாமியே தோத்து போன இடம் உன்னால முடியுங்கற பி சீரியஸ் இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல அந்த நாலரை பால் அர்ஜுன் இருக்கான்ல யாரு அதான்டா அந்த செக்ரட்டரியோட குண்டு பையன் அவனுக்கு கீபோர்டு கத்து கொடுத்து ஒரே மாசத்துல அவன் குட்டி ரஹமான் ஆக்க போறேன் இப்ப நீ தான் ஜோக் அடிக்கிற வேற வழி இல்லடா மெரினா பீச்சுக்கு போய் ஓவன் அழுதுட்டு அந்த பாவத்தை நான் பண்ண போறேன் ஆல் தி பெஸ்ட் நான் காலையில 5 மணிக்கு எல்லாம் எந்திரிக்கணும் என்ன வீடு வீடா போய் பால் போட போறியா இல்ல நான் ஜாகிங் பண்ண போறேன் என்னடா ஆச்சு அர்ச்சனா தினம் ஜாகிங் போறல தனியா வா இல்ல நாய் குட்டியோட அப்ப நீ எதுக்கு குட் நைட் ப்ரொபசர் திஸ் இஸ் டூ மச் என்ன டூ மச் நீ கத்துனே உங்களுக்கு சொல்ல வேற என்ன சொல்றது நம்ம கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க இத ஹேண்டில் பண்ண போறீங்க ஐ வாண்ட் டு நோ அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன் இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் சரியா பேசுறீங்க இதனுடைய விளைவுகள் விபரீதமா இருக்கும் சார் ஹலோ வா பாபு நீ தான் இதெல்லாம் கரெக்ட் என்னாச்சு சார் என்ன பாபு என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை அவர் அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்றது நான் என்ன டாக்டரா அதானே அவர் பார்த்து படிச்சவர் மாதிரியா இருக்காரு இல்ல சார் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி இல்ல பாத்தியா எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றாரு பாரு சச்சா அவர் அப்படி சொல்லல சார் அப்படி தான் பாபு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய லீடர் அவருக்கு பிரைன் டியூமர்னு சந்தேக படுறாங்க நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு நாய் போச்சனா எவ்வளவு பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகும் காலையில நியூஸ் பேப்பர் வராது பால் வராது கடை நான் வந்து உங்க வீட்டு பால் ஊத்துற போதுமா காலையில வந்து பேப்பர் கூட போடுவாரு உன்ன கேட்டனா இல்ல சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு தேவையில்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பிங் மிஸ்டர் அனந்த கிருஷ்ணா இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு என்ன வழின்னு கவலைப்படாம பால்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த எலெக்ஷன் வரட்டும் நாங்க யாரு கருத்து காமிக்கிறோம் Mark my words. Your days are numbered. Nana Prakasam, you are talking too much. You are talking. No, no, you are talking too much. You are not talking. You shut up. Security. Please, sir. Come on, come on, please, sir. You are sir. Now, you will support me. Adit the election. Ha. Pat kalla vote put out. You are secretary. Oh yeah. Go. Please go. Janu, go and sit. Irresponsible idiot. Sir, sir, sir. MGR kunnu aga sir. Avar America ku kuttu poiduvanga. Kudave nedunjalinu poraru. Pinnadiya Bhagyaraj paaka poraru. Is it? Ama sir. Adit the election la avartha jeipar. Eppadi solra? Avar jaadaga appadi sir. Neenga ponga. Ellame na paathukuren. சீ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றோம் மார்க் மை வேர்ட்ஸ் அடுத்த செக்ரட்டரி வந்தா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார் நீங்க முதல்ல நிம்மதியா போய் தூங்குங்க பால் வந்தாலும் வரலனாலும் நீ போடுற காபி ஒரே மாதிரி தான் இருக்கும் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா அது இல்ல இங்க இருக்குறவங்க எல்லாரும் அவர் கிண்டலா தான் பாப்பாங்க பேசுவாங்க நீங்க மட்டும் தான் அவர்கிட்ட அன்பா பேசுறீங்க சார் எதனால இப்படி ஆனாரு எங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் பிளஸ் 2 படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 84லயா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் வந்ததும் இடிஞ்சு போய் உட்கார்ந்து வருதா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல அன்னைக்கு மட்டும் அவர் அழுதிருந்தார்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது
அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் மீளவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் 1984லயே நின்னுடுச்சு. உங்க பையன் பேரு பாபு. அப்படித்தான் நாங்க அவனை கூப்பிடுவோம். சார் என்ன பாபு தான் கூப்பிடுறாரு. அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்களை மாதிரிதான் இருந்திருப்பான். ஜாகிங் வருவேனானு கேக்குறீங்களா? யா மீ டெய்லி 5 o'clock ஜாகிங் 10 kilometers. கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணா பின்னா மழை பெஞ்சு ரோடு பூரா வெள்ளமா ஓடிச்சே, அப்ப கூட நான் ஜாகிங் போனேன். யோ டாக் வெரி கியூட். ஐ லவ் டாக்ஸ். ஹீரோ மாதிரி கிளம்பி போனேன், கவர்ச்சி நடிகை மாதிரி வந்து நிக்கிறேன். அர்ச்சனாவோட நாயாச்சுன்னு கொஞ்சினேன், அந்த நாய்க்கு யாரும் தெரியல. மணிக்கு 60 kilometers பக்கத்துல மந்தவெளி பக்கத்துல ஓடிட்டு இருந்தியாமே, சும்மா இருக்கியா? இல்லடா, அபார்ட்மெண்ட் பசங்க வந்து சொன்னாங்க, பெருமையா இருந்தது. அந்த குட்டி நாய்க்குள்ள ஒரு குரலா இருக்கிறது தெரியாம ஹலோ மாமி, வணக்கம். தனியா வந்திருக்கீங்க? வித்தியாசமா இருக்காரு. என்ன சார், விஜி ரொம்ப வலிக்குது. விஜி அந்த டாக்டர் தொப்புல சுத்தி இவ்வளவு பெரிய ஊசி போட்டாரு, பின்ன தொப்புல சுத்தி பம்பரமா விட முடியும்? ஹாய், உங்களை நாய் கடிச்சிருச்சாமே. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எங்க கடிச்சது? அது முதல்ல அடையாறுல கடிச்சது, அதுக்கப்புறம் பெசன்நகர்ல கடிச்சது. உடம்புல எங்க கடிச்சது? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் கடிச்சது. நான் பார்க்கணும். ஆளாளுக்கு பாக்குறதுக்கு இது என்ன அண்ணா சமாதியா? ஏமா நீ காலேஜ் போலியா? இன்னைக்கு நான் லீவு. ஏ
மனசு சரியில்லை. நான் வேணா இங்கே இருந்து உங்களை பார்த்துக்கட்டுமா? ஒன்றும் வேணாமா, நீ கிளம்பு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அது டாக்டர் ஊசி போட்டாரு, எனக்கு மயக்கமா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு சின்ன உதவி செய்யறியா? என்ன? ஒரு சின்ன உதவிதான், போகும்போது அந்த டோர் சாத்திட்டு போக முடியுமா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இவள என்ன விஜய் பண்றது? டேய், உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? என்ன? உன்னை பார்த்து தான் அவளுக்கு மண்டையில பல் பெரிஞ்சிருக்கும். உனக்கு குல்ஃபி மணி தான் அடிச்சது, அவளுக்கு ஆலய மணியே அடிச்சிருக்கு. இதோ அவ போக மாட்டான், வந்துட்டான். வேற யாராவது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லி விடு விஜய். அத எப்படி அவ கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன். ஓ வாங்க வாங்க. Hi. Hi. Vanga, come. This is my friend Vijay. Hi. I'm Sheila. Ah, teriyum. Vijay. Ukkarunga. Come. Sit. I'm sorry nu solra. Ennanga idhukku poi sorry solikitta? இது வரைக்கும் அந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி யாரையுமே கடிச்சது இல்ல. இது எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றா. சச்ச, அப்படி ஒண்ணு கடிக்கல, இல்ல லேசா நகம்பட்டு சின்ன கீறல், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாதீங்க, ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஆக்சுவலி. டூ மச் தெரியல ஜி. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க, கரெக்டா? ம், தேங்க் யூ. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபி? ஆ இல்ல இல்ல, எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஓகே, அண்ணா கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிடணும். ஓகே ஓகே, பை, கெட் வெல் சூன். ஓ தேங்க் யூ, தேங்க்ஸ். பை பை பை. யா 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 யா. அது சரி, இப்ப அர்ச்சனா ஏதோ சைகல சொன்னா அந்த விஷயத்தை ஷீலா உன்கிட்ட சொன்னா, நீ ஏதோ சொன்னே ஷீலா அந்த விஷயத்தை அர்ச்சனா கிட்ட சொன்னா. ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட், கடைசி வரைக்கும் ஷீலா உங்க ரெண்டு பேர் கூடவே இருப்பாளா? உன்ன தவிர வேற யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது விஜி. ஆனா நீ சொல்றது கரெக்ட், அதையும் கத்துக்கறேன். என்ன? சைன் லாங்குவேஜ். என்னடா டேய், ஏன்டா எம்சி பண்ற? என்னடா உன் பிரச்சனை? உன் பேர் விஜய் சொன்னே. அது எனக்கு தெரியாதா? என் பேர் படையப்பா சொன்னேன். பிராக்டீஸ் பண்ற விஜய், பொறுப்பு இல்லாம நடந்துக்காத. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் நைட். குட் நைட். தேங்க் யூ. தேங்க் யூ. ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சு கூடாது. இந்த ஐ லவ் யூங்கிறத எப்படி சொல்றது? விஜய் விஜய், என்னடா என்னது? ப்ரொடியூசர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, காசு யாரு கொடுக்குறது? டேய் முருகா, விஜய் குளுறதா? அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஏசி ஐ லவ் யூன்னு சொன்ன விஜய், அதை என்கிட்ட வந்து சொல்லு. இது யாரு? பாட்டி? தாத்தா? தாத்தா தாத்தா. இது யாரு? அப்படின்னா? என் ஹஸ்பண்ட். Thank you.
நிஜமா சொல்றேன். ஆமா விஜய், கல்யாணமே ஒரு வருஷத்துல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா. கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் சார். நம்ம பாக்குற ஒவ்வொரு மனதின் பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல. ப்ரொஃபசர் அர்ச்சனா, இப்போ ஷீலா, வாழ்க்கை இப்படிதான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அர்ச்சனா தனக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதுங்கிறத ஒரு கம்பீரத்தோட சொன்னான். தன் குறைய மீறி வாழ்க்கை மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கையை அன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு அதே கம்பீரம், அதே நம்பிக்கை ஷீலா கிட்டே பார்த்தேன். உண்மைதான்டா. பாரு, அவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட வயசுல சின்னவங்க. அவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு நமக்கு. குட் மார்னிங். மை நேம் இஸ் கே ஏ ஆர் டி ஹெச் ஐ கே கார்த்திக். Your name is A R C H A N A. Archana. That is a dog. Angry dog. Sorry, sir. No, it's okay, it's okay. Irunga irunga ange irunga. Okay, okay. Now what? காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது, காதல் பே
வெரி குட் மைலேஜ் நல்ல பிக்கப் குட் மார்னிங் ஓ அதுவா இன்னைக்கு எனக்கு பர்த்டே தேங்க்யூ அதான் காலையில் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க பேசிகிட்டு இருந்தேன் அதான் லேட்டு இது ப்ரொஃபஸர் கொடுத்தாரு பர்த்டே கிஃப்ட் ஆமாம்மா ஆனா இங்க யாருமே அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வேற என்ன வழக்கமா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி ஹோட்டல் உருப்படியானா என்ன பண்றது இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லை நீங்களா முன் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு இவ்வளோ பெரிய தொகையை டொனேஷனாக கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இல்லை மதர் நீங்களாம் எவ்வளவோ செய்கிறீங்க என்னால் வெறும் பணம் தான் கொடுக்க முடியுது காட் பிளஸ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தேங்க்யூ மதர்
கிளப் பண்றாங்க இவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க உங்க பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க இது நீங்க கொடுத்த டொனேஷன் காக நிலாவை பாக்கும்போது எங்க அம்மா சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருது கதை ஸ்டோரி கதை நம்ம வாழ்க்கையில யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணா அவங்களை நினைச்சிட்டு நிலாவை பார்த்தா நிலாவில அவங்க முகம் தெரியும்னு சொல்வாங்க எனக்கு என் பாட்டிய ரொம்ப பிடிக்கும் அவங்க ஞாபகம் வந்து அவங்களை மிஸ் பண்ணும்போதெல்லாம் நிலாவை பார்ப்பேன் நிலாவில இருக்கிற பாட்டி ஏன் பாட்டி மாதிரியே தெரியும் உங்க அம்மா உங்களுக்கு கதையே சொன்னது இல்லையா நீ யாரையாவது மிஸ் பண்ணுவியா யாரையுமே மிஸ் பண்றது இல்லையா டியா ஸ்டாப் பண்ணலாமா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கத்து கொடுக்கிறேன் ஓகே அங்கிள் இது கீபோர்டா ஆமா கீபோர்ட டைனிங் டேபிள்ல யூஸ் பண்ண கூடாது ஓகே ஓகே அங்கிள் டட் டட் பாதி ரேமன் ஐட்டடா நீ நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன் அத வாஸ்ட்ட ஒரு பக்கோட சாப்பிடணும் ஓகே அங்கிள் இது பாரு கை எங்க வெச்சிட்டு சி டி எஃப் ஜி ஏ பி சி என்ன கல் ஏபிசி ரி தப்பா சொல்றீங்க ஐயோ என்ன தெளிவுடா உனக்கு சரிடா நான் தான் தப்பு இத பாரு சரி கம ப த நி சா ஓகே சரி கம ப த நி சா ஒன்னு சரியா செய்ற இன்னொன்னு தப்பா பண்ற போக போக சரியாயிடும்னா சரி நீ பிராக்டீஸ் பண்ணிட்டே நான் போறேன் டேய் அவன என்னடா இது வயலினுக்குள்ள இசை இருக்கு ஆனா வயலினே இசை இல்ல உன்னை விட அந்த குண்டன பெட்டர் இல்ல விஜி அர்ச்சனாவும் இதே மாதிரி தானே என்ன விஜி இல்ல எனக்கும் அர்ச்சனா மாதிரி நீ பேசுறதுல கேட்காம இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன் கரெக்ட் நானும் அதே தான் யோசிச்சேன் அவ உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் விஜி அதுக்கு நீ ஒன்னு பண்ணு மகாபாரதத்துல திருதராஷ்டிரர் இருக்க கண்ணு தெரியாதுன்னு அவர் மனைவி காந்தாரி கண்ணை கட்டிட்டு அவர் உலகத்துக்கே போயிட்டான் அதே மாதிரி நீ காதை அடைச்சுக்கிட்டு பிரில்லியன்ட் ஐடியா ஏய் என்னடா நீ இப்படி ஆயிட்ட விஜி ப்ளீஸ் விஜி
பாரு ஆல்ரெடி ரெண்டு ரோல் பஞ்சு காதுக்குள்ள அடைச்சாச்சு இதுக்கு மேல அடைக்கணும்னா சிமெண்ட் தான் போடணும் கேக்கலையா அப்படியா ஓகே ஓகே நான் கிளம்புற விஜி உன்னை பார்க்கவே பெருமையா இருக்குடா இல்ல பரவாயில்ல நீங்க இரு யார் பெத்த பிள்ளையோ கிறுக்கு பிடிச்சாலே இது இப்படி எல்லாம் பண்ண அவ உன்னை விரும்புவான்னு முட்டாள்தனமா நினைக்காத ஏய் நீ ஏரோப்ளேன் அண்ணாந்து வேடிக்கை பாக்குறவன் நாங்க ஏரோப்ளேன்லயே பறக்குறவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடு இல்ல நடக்கிறதே வேற அந்த பொம்பளை குரலை கேட்டியா டைரக்டர் டப் பண்ண மாதிரி இல்ல டேய் என்னடா ஆச்சு உனக்கு ஏ விஜி அர்ச்சனா ஒரு குரல் இருந்தா எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் இந்த பொம்பளை குரல் மாதிரி இருந்தாலும் இருக்கும் சச்சா லதா மங்கேஷ்கர் குரல் மாதிரி இருக்கும் லதா மங்கேஷ்கர் பேசிக்கிட்டு இருக்கா நீ இல்லையே பின்ன நல்ல பாடுற சில பேருக்கு பேசும்போது குரல் நல்லா இருக்காது பார்த்தது இல்ல சே அர்ச்சனா குரல் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படியே வெச்சுக்கோ எனக்கு இவ்வளவு நாளா இது தோணவே இல்லையே விஜி என்னடா இல்ல விஜி கொஞ்சம் யோசிச்சு பாரு அர்ச்சனா என்கிட்ட சைகையில பேசுறாள் அப்ப நான் அவளுக்கு ஒரு குரல் கற்பனை பண்ணா எப்படி இருக்கும் புரியலையே அவ என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு அழகான குரல் எனக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்காது உங்ககிட்ட மனுஷன் பேச மாட்டான் டேய் டேய் எங்கடா போற நான் இப்பவே போறேன் அர்ச்சனா குரல் கேக்குறேன் அவளுக்கு ஒரு குரல் அது அழகான குரல் இருக்குன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா நீ இப்படி எஸ்எல்த்துக்கிட்டே வாசிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் 1330 குரல் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சிருக்கான் இவன் எக்ஸ்ட்ரா ஒரு குரல் கேட்க போறான் தமிழ்நாடே குரல் விட போகுது பக்கதா வந்த உன் பேரை சொல்ல உன் பேரை சொல்ல ப்ளீஸ் ARCHANA அர்ச்சனா வாவ் ஏன் பேரை சொல்ல என்னாச்சு சொல்ற முதல்ல நீ என் பேரை சொல்ல KARTHIK கார்த்திக் பியூட்டிஃபுல் இங்க என்ன பண்றீங்க நாங்க எல்லாம் பிக்னிக் வந்தோம் எஸ் என்ன இதெல்லாம் அர்ச்சனா உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு குரலா எனக்கா ஆமா அர்ச்சனா நீ பேசும்போது நான் உனக்கு ஒரு குரல் கற்பனை பண்ண உன் குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எனக்கு எதுக்கு குரல் இல்ல உன் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அபினா இப்ப கஷ்டமா இருக்கா இல்ல கஷ்டம் இல்ல ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போதும் அப்படி கஷ்டப்பட்டு யாரும் என் கூட பேச வேண்டாம்
ஐயோ அர்ச்சனா அர்ச்சனா அப்படி இல்ல நீ கற்பனை பண்ண குரல் உனக்கு கேக்கும் ஆனா எனக்கு கேட்காது ஏன்னா அது நான் இல்ல நீ என்கூட பேசும்போதெல்லாம் ரெண்டு பேர் கூட பேசுவியா உண்மையா இருக்குது உனக்கு அவ்வளவு கஷ்டமா என்ன எனக்காக இப்படியே ஏத்துக்குறவங்க மட்டும் என்கூட பேசினா பழகுனா போதும் ஏக்குது ஸ்டாப் இட் எனக்கு குரல் எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்காத வேண்டாம் என்கிட்ட எதுவுமே இல்ல என்ன நடந்தது விஞ்ஞானி மாதிரி ஒருத்தர் குரலை கண்டுபிடிச்சுன்னு ஓடினான் இப்ப இவன் குரல் திருக்குறள் மாதிரி ஒன்னே முக்கால் அடி ஆயிடுச்சு இப்படி எல்லாம் ஆகும் எனக்கு தெரியுமா உனக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு மூலிகை பெட்ரோல் கடல் நீர்ல இருந்து குடிநீர் சுனாமி அறியும் கருவி இப்படி ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டியதானே குரல் கண்டுபிடிக்கிறான குரல் அவளுக்கு அது பிடிக்கும்னு நினைச்சேன் அதான் பார்த்தல்ல இப்ப என்ன என்ன பண்ண சொல்றேன் அப்படியே ஓரமா உட்கார்ந்து வேற ஏதாவது கண்டுபிடியே விஜினா இப்ப நீங்க ரெண்டு பேருக்கு சண்டை போடுறீங்க இது என்னங்க இதுக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டான் முட்டாள் அப்படி என்ன தப்பு பண்ணனா கார்த்திக் நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவ குறைகளோட அவளை ஏத்திட்டு பழகிட்டு வந்த நீங்க இப்ப திடீர்னு குரல் அதே இதுன்னு பேசினா அவ குறை எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியற மாதிரி தான அர்த்தம் யோசிச்சு பார்த்தா அர்ச்சனோட கோபம் நியாயமா தான் இருக்கு இப்போ நானே திடீர்னு உங்க முன்னாடி வந்து நீங்க அழகா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி சொன்னா உங்களுக்கு கோபமா இல்ல ஹலோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க அதுக்காக நீங்க என்னோட பேசுறது நிறுத்துறாதீங்க தப்பு தான் இல்ல அவ என்ன திட்டறது கூட புரியாம நான் அவளோட குரலை கற்பனை பண்ணிக்கிட்டே நின்னே இப்பவே போய் மனு கேக்குறேன் கார்த்திக் அவகிட்ட என்ன பேசணும்ங்கறத கரெக்ட்டா யோசிச்சிட்டு போங்க கண்ணால் பேசும் பெண்டி என்னை மன்னிப்பாயா கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா சலவை செய்த நிலவே என்னை மன்னிப்பாயா சிறு தவறை தவறி செய்தேன் என்னை மன்னிப்பாயா எனது கோரிக்கை நீ கேளடி கேளடி உனது கோபங்களும் ஏனடி உனது சில்வென்ற கண் பாரடி பாரடி எனது சாபங்களை தீரடி கண்ணால் பேசும் பெண்ணி என்னை மன்னிப்பாயா ஒரு கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா மாட்டே மௌனம் பேசும்போது சப்த
சத்தம் கேட்க மாட்டேன் மூன்றாம் திரையின் உள்ளே நிலவை தேட மாட்டேன் வாழ்வோ துவர்க்குதடி வயசோ கசக்குதடி சைகையிலே என்னை மன்னித்து சாபம் தீரடி கொன்னால் பேசும் பெண்ணி என்னை மன்னிப்பாயா ஒரு கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா பேசும் பெண்ணி என்னை மன்னிப்பாயா ஒரு கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா செலவை செய்த நிலவே என்னை மன்னிப்பாயா சிறு தவறை தவறி செய்தேன் என்னை மன்னிப்பாயா எனது கோரிக்கை கேளடி கேளடி உனது கோபங்களும் ஏனடி உனது சீரென்ற கண் பாரடி பாரடி எனது சாபங்களும் தீரடி ஒரே கலவரமா இருக்கு இங்கே எனி டைம் கலவரம் ஸ்டார்ட் ஆகலாம் அதனால தான் யாரும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு மெயின் கேட்ட இழுத்து பூட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ வாங்க சார் அந்த செக்ரட்டரி நம்பி யூஸ் இல்ல ஹி இஸ் an irresponsible idiot you know பாபு எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கூட எம்ஜிஆருக்கு என்ன இந்த விஷயம் தெரியாது இது செருப்பு பிஞ்சுதா ஸ்டூபிட் இது ரொம்ப முக்கியமா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இறந்தது ஓ அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இந்த ஷாக்கை எப்படி அவர் தாங்கிக்க போறாரு கஷ்டம்தான் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வேர் இஸ் த கண்ட்ரி கோயிங் டு ஹாய் நீங்க இப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது என்ன வேணும் உனக்கு உங்க கண்ணை பார்த்து பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு சச்சின் பிடிக்கும் ஷாருக் பிடிக்கும் எந்த பொண்ணுக்கும் உங்களை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும் போயிடாதீங்க இந்த அபார்ட்மெண்ட்டே அழகா இருக்குன்னா அது உங்களால தான் நான் வயசுல சின்னவதான் ஆனா உங்களை பார்த்த முத நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் உங்களோட ஹேர் ஸ்டைல் உங்களோட கண்ணு அந்த ஸ்மைல் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா
என்னது ராத்திரி வேளையில ஒரே பாட்டு குத்து அம்மக்கள மாட்ட என்னங்க உங்களே தான் என்னாச்சு உங்களுக்கு ஜான் 3rd ஃப்ளோர்ல இருந்து ஒரு பொருள் தவறி கிரவுண்ட் ஃப்ளோர்ல விழுந்தது இல்ல அதே மாதிரி 45 ல இருந்து தவறி 25 ல விழுந்து நீங்க சரியில்லை அன்னையில இருந்து நீங்க சரியா இல்ல என்னில இருந்து அதா ஏதோ பார்த்து பயந்து ஓடி வந்தீங்களே அதுல இருந்து தான் ஏதோ விழுந்த மாதிரி இல்ல விஜி விஜி என்ன ப்ளவுஸ் போட்டு கிடக்குறாரு என்னையா எக்ஸிபிஷன் மாதிரி பாக்குற தூக்கி விடுங்கயா சார் 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 பதட்டப்படாதீங்க சார் அவருக்கு ஒண்ணு ஆல எப்படி சொல்ற சார் லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி மிட் ஏர்ல என்ன பார்த்து மோட்டர் ஆஃப் பண்ற அப்படி திட்டி தான் சார் கீழ விழுந்திருக்காரு மாமி கிட்ட சொல்லியா சார் அந்த கொடுமை ஏன் சார் கேக்குறீங்க இன்டர் காம்ல அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றேன் அவங்க பையன் எடுத்தான் உங்க அப்பா கீழ வந்து இந்த மாதிரி அலங்கலமா கிடக்குறான்னு சொல்றேன் வரும் வச்சு சோ என்ன சொல்றான் சார் உள்ளே பார்த்தானே கிரைண்டர் பார்த்தானே தெரியல சரி எப்படி விழுந்தாரு சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நீ வேற விஜி விழுந்தவர் கேபிள் டிவி வயர் டெலிபோன் கேபிள் இதெல்லாம் பிடிச்சு தொங்கி ஸ்பைடர்மேன் மாதிரி சேஃபால ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனா விஜி இது நல்ல சந்தர்ப்பம் ஒரு ஐடியா தீத்துடலாங்கறியா நாளைக்கு காலையில ஒரு பொக்கே கருமாரியம்மன் குங்குமம் இதோட போய் அவரை நலம் விசாரிக்க போறேன் நானும் வரேன்டா வேண்டாம் விஜி வேண்டாம் நீ வந்தா காரியத்தை கெடுத்துடுவேன் சீச்சி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்டா தில்லானா மோகனாம்பால் சிவாஜி மாதிரி கண்ணாலேயே நலந்தானான்னு விசாரிக்கிறேன் பிபி மட்டும் தான் இருக்காது டேய் என்னோட மட்டும் விளையாடு என் வாழ்க்கையோட விளையாடாத ஓகே விஜி அடடே வாங்க வாங்க கன்கிராச்சுலேஷன் சாரி சார் வாய் தவறி சொல்லிட்டேன் காலையில திருவேற்கர போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் நானும் சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்குறதா வேண்டிக்கிட்டேன் டேய் மொட்டை எனக்கு இல்லடா சாருக்கு சார் காவடியெல்லாம் தூக்குவார் இல்ல ஆமா இவர் பண்ண காரியத்துக்கு இது ரொம்ப தேவை வெளியில தலை காட்ட முடியல மாமி அப்படியெல்லாம் பேசக்கூடாது பாவம் பின்ன செத்த கர்ப்பம் வச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா அது சாகல ஓ உயிரோட இருக்கா அதே இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க சார் பெருசா ஒண்ணும் அடிபடலையே எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கார்த்திக் சாரி சார் ஒரு சின்ன டவுட் கேட்கணும் என்னது அதாவது நீங்க கற்பாம்பூச்சியை அடிக்கும் போது கீழே விழுந்தீங்களா அடிச்ச பிறகு கீழே விழுந்தீங்களா இப்போ இந்த டீடைல்ஸ் தேவையா இல்ல சார் பிளாட்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு சார் அதாவது அந்த வாட்ச்மேன் மட்டும் தான் நீங்க கற்பாம்பூச்சியை அடிச்சதா சொல்றான் பட் நிறைய பேர் நீங்க கற்பாம்பூச்சியை கடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க சார் will you please get out please get out சாரி 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 ஹா ஹா ஹா
म्यूजिक वर्दे थैंक यू सर एक्सक्यूज मी थैंक यू अर्चना ना उन्ने केटा तप्पा एडुत्तुक्क मट्टेन उन्ने पोरुत्त वरैक्कुम म्यूजिक्ना एन्ना उन्ने पोरुत्त वरैक्कुम म्यूजिक्ना एन्ना एन्ना ஓகே சாரி உங்க எல்லாருக்கும் மியூசிக்னா சந்தோஷம் எனக்கு மியூசிக்ங்கிறது இன்னொரு மொழி எனக்கு ஹிந்தி தெரியாது சைனீஸ் தெரியாது அதே மாதிரி மியூசிக்கும் தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி உங்க யாருக்கும் தெரியாது மௌனம் மௌனமே உன்னிடம் அந்த மௌனம் தானே அழகு பார்வைகள் போதுமே அதில் வார்த்தை பேசி பழகு மௌனமே உன்னிடம் அந்த மௌனம் தானே அழகு பேசி பழகு சொல்லி முடிக்கூர் சொல்லின் வட்டத்தில் பல சொல்லி போன ஒரு பொருள் இருக்கும் சொல்லை கடந்த பெண்ணின் மௌன கூட்டுக்குள் பல கோடி கோடி பொருள் கூடியிருக்கும் மறுபடியும் பறக்கும் எதிர்பார்க்கல ஏன் அப்படி பாக்க நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன்னு உனக்கு புரியுதா போயிடாத உன் குழப்ப எனக்கு புரியுது இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்ற முறையில நான் உன்னை செல்லமா திட்டி இருக்கலாம் நீ எதுவும் பேச வேண்டாம் எனக்கு உரிமை இருக்கு என்னை பார்த்து நீ வெக்கப்படுறதும் உன்னை பார்த்ததுல இருந்தே நான் தூக்கம் இல்லாம தவிக்கிறதும் புது அனுபவம் ஆனா இந்த சமுதாயம் நம்மள ஒத்துக்குமா நாம என்ன அமெரிக்கலயா இருக்கிறோம் அண்டார்டிகாலி ஒத்துக்க மாட்டாங்க சார் லெவன் நீ எப்ப வந்த சார் எப்ப என்ன சார் இது எப்பப்பா வந்த நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன் ஆளே மாறிட்டீங்க சார் சார் தொடாதீங்க சார் ப்ளீஸ் சார் இந்த விஷயம் மாமிக்கல தந்து எவ்வளவு அசிங்கமா இருக்கும் சார் ஐயோ நீ எப்ப வந்த ஒரு பேச்சலரோட கருப்புக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சே சார் நீ எப்ப வந்த தொடாதீங்க சார் ப்ளீஸ் சார் ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் फ्रॉम யூ சார் ஏய் தம்பி தம்பி விடு ப்ளீஸ் சார் நான் ஆபீஸ் ஜாமங்க ரெகுலர் பார்த்தேன் ஐயா நீங்க பாய்ஸ் கப்ல எவ்வளவு பாக்குறீங்க ஐயோ சார் நான் இந்த அபார்ட்
சார் ஊரே விட்டு வெளிய போறேன்னு சார் ப்ளீஸ் சார் விஜய் 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 சார் நான் அந்த டைப்ல என்ன விடுங்க சார் ப்ளீஸ் சார் எப்ப வந்தேன்னு சொல்லிட்டு போ சாரி பா என்ன ஒரு முறை பப்பிஷமா பார்த்ததால இவ்வளவு கெட்டு போயிட்டீங்க சார் வாங்க தம்பி உள்ள வாங்க உட்காருங்க பாபு வா 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 என்ன பாபு ஓ செப்பல்ஸ் சரியா இருக்கு சார் பெர்ஃபெக்ட் fits me like a glove good babu avar inda maadhiri yaar kittiyum ketadhe illa romba urumiyoda engitta ketaar unmai solanumna avar inda maadhiri ketadha enakku romba santoshama irukku enga appavukku pandradha nenchu panna avlovudhaan na varama இல்ல அதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஐயோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி மியூзик வாசிங்க நல்ல எழுத்து சார் வாங்க சார் உட்காருங்க சார் மாமி வரல கேட்ட ஓ நல்ல தெரியுமே இவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு அதும் விஜினா ரொம்ப பிடிக்கும் இல்ல விஜி ஓகே 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 அர்ச்சனா சார் ஏதாவது சாப்பிடுறீங்களா சார் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் பெப்சி வேண்டாம் கோக் நல்ல காபி வேண்டாம் சார் டீ வேண்டாம் இந்த போண்டா போண்டா கேக் சார் கேக் சார் சிப்ஸ் 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 வேண்டாம் அர்ஜுன் கிட்ட போலாம் சார் வேணாம் பா நான் அர்ச்சனா கிட்ட பேசணும் வில் கீப் ஓகே 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 சார் பாப்கார்ன் ரொம்ப நல்ல அர்ச்சனா இங்க என்ன பண்ற ஆ நாங்க எல்லாம் ஷாப்பிங் வந்தோம் ஷாப்பிங்கா ஷாப்பிங் இவங்களோட ஏன் வந்த நாங்க எல்லாம் फ्रेंड्स னு சொல்றா फ्रेंड्सா இந்த மாதிரி फ्रेंड्स தேவையா உனக்கு தப்பா உனக்கு ஷாப்பிங் வரணும்னா ஷீலா கூட வா இல்ல பாட்டி கூட வா அத விட்டுட்டு இவனும் கூட ஏன் வர அதாவது சார் நான் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க ஒன்னு சொல்லவனா சொல்றாங்க நான் சொல்ல கூடாதா ஐ அம் யுவர் கார்டியன் மைண்ட் இட் சார் அது ஆக்சுவலி இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாம உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றாங்க யார பார்த்த லூஸ்னு சொல்ற நீ எப்ப பார் ஆக்சுவலி உங்கள தான் சார் அதுல என்ன சந்தேகம் எனி டவுட் யூ நோ ஐ மீன் ஓகே ஐ வில் see இவங்க ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது நீ இதுக்காக பாவும் சா ஐயோ நீ எதுக்கு சாரி சொல்ற அவர் எப்பவுமே இப்படிதான் அது வீடு காலி பண்ண சொன்னாரு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அத கார்த்திக் கல்யாணம் ஆகலல உங்க அபார்ட்மெண்ட்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களா நானும் அத தான் சொல்றேன் ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கறான் புரியல நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாமேனு கேக்குறா நான் பாப்பேன் ஆனா இவன் அவ மனசுக்குள்ள ஒரு பொண்ணை கற்பனை பண்ணி வச்சிருக்கான் சொல்லேண்டா நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும் தைரியமான பொண்ணா இருக்கணும் சுதந்திரமா சிந்திக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும் நான் சொன்னதெல்லாம் இருந்தாலே அவ அழகாதான் இருப்பா என்னது என்ன சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு நல்ல மியூசிக் தெரிஞ்சிருக்கணுமா பாட தெரிஞ்சிருக்கணுமான்னு கேக்குறா தேவையில்லை என்னோட மனசுல இருக்கிற பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அவளோட வாழ்ற அந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷம் எனக்கு நல்ல இசையை தரும் என்னோட இசைக்கு அவ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தா போதும் அவ என்ன புரிஞ்சுக்கிறவளா இருந்தாலே
என்னோட இசை அவளுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு நேராவே சொல்லிருக்கோம். மியூசிக் மாதிரி இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கும்னா இந்த கேக் மாதிரி இருக்கும். அங்க வா. இந்த ஸ்பீக்கர்ஸ் மேல கை வச்சுக்கோ. கை இந்த ஸ்பீக்கர்ஸ் மேல வச்சுக்கோ. இப்போ ஒரு மியூசிக் வரும். நானே கம்போஸ் பண்ண மியூசிக். என் கைய கவனமா பாரு. ஓகே. 1 2 3 தெரியும் அர்ச்சனா, உன்னால இசையை உணர முடியும். காத்துல இருக்கிற இசை உன் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல, புரிஞ்சதில்ல. அதே மாதிரி என் மனசு உனக்கு புரியும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கவியா சொல்ல அர்ச்சனா. உலகம் வேற. அப்படி சொல்லாத அர்ச்சனா. உலகத்துல என்னைய சேர்த்துக்கோ, சந்தோஷமா வாழலாம். என்ன
வேற என்ன சொன்னா? என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த உலகம் வேற. அதுக்குள்ள யாரும் வர முடியாதுன்னு சொன்னா. கடைசியா போகும்போது வ மியூசிக் எனக்கு கேட்கல. கேக்கவும் கேட்காதுன்னு சொன்னா. இத தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உனக்கு தேவையாடா இதெல்லாம்? இல்ல விஜி. மியூசிக் எப்படி இருக்கும்னு நான் தான் கிட்ட கேட்டா. இந்த மியூசிக் என்ன அழகா புரிஞ்சிட்டா தெரியுமா? நான் கை அசைக்கிறது நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. அந்த நிமிஷத்துல மனசுல இருக்கறத அவகிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். நீங்க அவகிட்ட சொன்னத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணத்தை வெறுக்கறா, பயப்படுறா. அது ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல. இத பத்தி பேசினாலே அவ கோவப்படுறா. கார்த்திக், அர்ச்சனா நல்ல பொண்ணு தான். ஆனா இவ்ளோ கோபம் குடும்பத்துக்காகாது. என் பேச்சு கேளு. பேசாம அவள மறந்துட்டு உன் வேலைய பாரு. வாழ்க்கையில செய்ய வேண்டியது நிறைய இருக்குடா. விஜய் சொல்றது கரெக்ட். அவ போன தடவை உங்களை மன்னிச்சதே பெரிய விஷயம். அது இன்னொரு தடவை நடக்கும்னு எனக்கு தோணல. அப்படியே விட்டுட முடியாது ஷீலா. என்ன மறுபடியும் மன்னிப்பு கேட்க போறியா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். சொன்னா கேளுடா. முடியாது விஜய். சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன். எனக்கு உன்ன பார்க்க விருப்பம் இல்ல. Get out of my life. உங்க அப்பா மரணா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? சரி, புரியாம தான் கேக்குறேன். வாழ்க்கை போற இப்படிதான் இருக்க போறியா? என்ன ஹெல்ப்? கார்த்திக் கிட்டியா என்ன சொல்லணும்?
கார்த்திக் யார வேணாலும் விரும்பலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு அந்த எண்ணமும் இல்லை, அவசியமும் இல்லை. என்னை இனிமே பார்க்க வேண்டாம், எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ சொல். ஆனா கார்த்திக், இத சொல்லும் போது அவ அழுதா? இல்ல, இத்தனை வருஷத்துல அர்ச்சனா அழுது நான் பார்த்ததே இல்லை. முதல் தடவையா அவ கண்ணீர் விட்டு நான் பார்த்தேன். ஓகே ஷீலா, அவ இவ்வளவு தூரம் சொல்லும்போது அதை நான் மதிச்சே ஆகணும். அதுக்காக அவளை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தம் இல்லை. இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ கண்ணிலே பட மாட்டேன். மடந்தை விழி பேசும் சித்திரமே, சேலை குழந்தை என் செல்ல கலவரமே, இதயம் என்னும் பூ பறித்தேன், நரம்பு கொண்டு சரம் தொடுத்தேன், கையில் கொடுத்தேன் கண்ணே, நீ கால் மிதித்தாய் மடந்தை விழி பேசும் சித்திரமே. நாங்கள்
பார்த்து ஏதாவது சாப்பிடுமா? எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குதுடா. அப்ப நீ சாப்பிடு. நான் வேணா இருக்கோ. கொஞ்சம். ஹாய். ஹாய். இது நான் இருக்க. டேய். ஹவ் ஆர் யூ? ஓகே. கால் யூ. பை. பை பை. டேய். என்னடா கார்த்து? நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. வேற என்ன பண்ண சொல்ற? ஒரு ஹலோ சொல்லிருக்கலாம்ல. என்ன விஜி, அவதான் தெளிவா சொல்லிட்டா இல்ல, இனிமே என்ன பார்க்க வேணா பேச வேணாம்னு. இத பாரு, ஏதோ கோபத்துல சொல்லி பாத. இல்ல விஜி, ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அந்த லாக்கெட்ட பார்த்தப்போ அவ கண்ணுல ஒரு சந்தோஷத்தை பார்த்த? அவ கேட்காமல நான் அதை கொடுத்துட்டேன். இப்ப அவளே ஆசைப்பட்டு கேக்குறான். கொடுத்துடுறேன் விஜி. சிரிக்க கூடாது. சரி சொல்லு. எனக்கும் பல்ப் எரிஞ்சதுடா, மணி கூட அடிச்சது. சிரிக்கிற பாத்தியா? இல்ல சரி, யாரு? ஷீலா. ஷீலாவா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நேத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம்ல, அப்போதான் யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் முடிவே பண்ணிட்டேன். என்ன முடிவு? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா. ரொம்ப சந்தோஷம் விஜி, ஒரு உண்மையில பெரிய மனசு. இல்லைடா, நான் ஏதோ வாழ்க்கை கொடுக்கணும்னு இல்லை, உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையை அவளோட ஷேர் பண்ணிக்கலான்னு. சரி ஓகே, இப்போ ஆக வேண்டியதை பார்ப்போம். உடனடியாக ஷீலா கிட்ட இதை பத்தி பேசணும். உனக்கு சங்கோஜமா தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஒன்னும் கலப்பட வேணும் விஜி, நான் பேசுற ஷீலா கிட்ட. டே கார்த்திக். என்ன விஜி, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இல்லடா, நானே பேசிட்டேன். எப்போ? இன்னைக்கு காலையில சர்ச்ல. ஹோல்ட் ஆன், லைசென்ஸ் இருக்கா? நீங்களா? சர்ச்ல இருந்து வரீங்களா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன நீங்களும் என்ன மாதிரி பேசுறீங்க? எல்லாம் பழக்க தோஷம் தான். சரி, இங்க எங்க வந்தீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ரெக்கார்டிங் இல்லை, போர் அடிச்சது. சரி, உங்களை நேரில் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். என்ன இப்படி ஷாக் ஆகிட்டீங்க? சரி, விஷயத்துக்கு நேராக வந்துடுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், நல்லா சம்பாதிக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், நானும் அம்மா மட்டும்தான், ஸோ ஐ எம் ஃப்ரீ. மற்றபடி பீத்தோவன் மைக்கேல் ஜாக்சன் பிறந்த நாளைக்கு பீர் குடிப்பேன். எனி ப்ராப்ளம்? இப்படி இப்படி திடீர்னு கேட்டால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. அதனால என்ன, உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இன்ஃபேக்ட் என் லைஃப்லேயே நான் 1.5 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தேன். எல்லோரும் என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. ஆமாம், அப்போ நான் கை குழந்தையாக இருந்தேன். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். நிஜமாவே இப்படியா பேசுன? அப்புறம் என்னதான் சொன்ன? முதல்ல கொஞ்சம் பயந்தா, முழிச்சா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேச சொன்னா. அப்பா, ஆனா விஜி, அவ அப்பா அம்மா கிட்ட பேசும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பெரியவங்க கிட்ட அவங்களோட பேசிட்டேன். இது எப்போ? சர்ச்ல இருந்து நேரா வீட்டுக்கு போயிட்டேனே. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன இது, உங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க?
நீங்க திடீர்னு இப்படி சொன்ன உடனே என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு ஒன்னும் புரியல. இல்ல நான் இப்படி கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அவளுக்கு மறுபடியும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் தினமும் கடவுள வேண்டிட்டு இருக்கேன். ஓகே. நல்ல யோசி முடிவு சொல்லுங்க. நீங்க நாளைக்கே சொல்லணும்னு இல்ல. இன்னைக்கு கூட சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சிடுச்சா இனிமே தானா? சேச்சே இனிமே தான்டா. கல்யாணத்தை சர்ச்சில் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நமக்கு என்ன? நாட்ல சில பேர் கடல் கடியில பண்றா, சில பேர் ஆகாயத்துல பண்றா, சர்ச்சில தான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா கார்த்திக், இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நேத்து இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொன்னேன். அவ என்ன சொல்வாளன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன ஒரு நிமிஷம் உத்து பார்த்து நெத்தியில முத்தம் கொடுத்தாடா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி இப்படி முத்தம் கொடுத்து அனுப்புவா. இத்தனை வருஷம் கழிச்சு ஒட்டம் செலுத்திட்டா. சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்தவ அவளுக்கு ஷீலவ புரிஞ்சிடுச்சு. சோ டச்சி. சரி கல்யாணம் அப்போ. அப்போ ஏய் என்ன விஜி? இல்லடா கல்யாணத்தை உடனே வெச்சுக்கலாம். நான் தான் கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லிருக்கேன். ஏ உனக்கு எல்லாம் சரியாயிட்டுமே அப்புறம் வெச்சுக்கலாம். நீ எதை சொல்றேன்னு எனக்கு புரியுது விஜி. அது முடிஞ்ச போற விஷயம். என்னோட வலி வாழ்க்கை இதோட நிக்க போறது இல்ல. அது இல்லாம இந்த நேரத்துல கல்யாணம் நடந்தா அது எனக்கு ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்கும். அதுக்காக உடனே பண்ணிக்க விஜி. இல்ல கார்த்து. ஹே விஜி ப்ளீஸ். சரி நீங்க என்கிட்ட கல்யாணம் ப்ரோபோஸ் பண்ண விதத்தை பத்தி சொல்றா? ஓ ஆமாமா. நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யூ நோ ஒரே சண்டேல ஒன் டே மேட்ச் மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. நாட்டுல ஒவ்வொருத்தனும் இதுக்காக ஊரு பேரு மொழி எல்லாம் மாத்திக்கிட்டு காத்துட்டு இருக்கான். ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? ஆமாமா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா லைசன்ஸ் கேட்டா மட்டும் கோச்சுக்குவா. நானா? தேங்க் யூ. ஆனா அர்ச்சனா கார்த்திக் என்னை விட ரொம்ப நல்லவன். ஏன் அர்ச்சனா? உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்படுற. அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன். நாம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஒரு சேஞ்சுக்கு சீரியஸ் ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு புரியல. என்ன புரியல? அர்ச்சனாவும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இல்ல கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா நடக்கும். ஆமா. ஆனா ரெண்டு பேருக்கும் சண்டை பேச்சுவார்த்தை கிடையாது. ஆமா. நீ குடிச்சிருக்கியா பெரியமா? கிண்டல் பண்றியா? பின்ன அர்ச்சனாக்கு கல்யாணம்னா நான் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். யாரு? நீயா? போன தடவை ஒரு மாப்பிள்ள பாத்தியா? அவனோட அம்மாவுக்கே அவனை பிடிக்கல. அர்ச்சனா மட்டும் அவனை பார்த்திருந்தா அப்பவே அடிச்சு துரத்திருப்பான். அதுக்காக கார்த்திக் கல்யாணம் பண்ணிருப்பியா? ஏன் அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவன் ஒரு குடிகார தெரியுமா உனக்கு? யார் குடிகார? ஏதோ ஒரு நாள் குடி. சுமாரு சுமாரு. நீ கூட தான் குடிச்ச. ஜெயராம கல்யாணத்துல குடிச்சிட்டு சாம்பார் ரெண்டா பக்கத்துல வீழ்ந்து கிடக்கல. இது எப்போ உனக்கு தெரியாதா? யூ ஆர் டாக்கிங் அன்னெசசரிலி. உங்களுக்கு பெரிய இடமே கிடைக்கலையா? போய் போய் அந்த சாம்பார் ரெண்டா பக்கத்துல விழுந்து கருமம் கருமம். ஓகே ஜானு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்ப என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும்? இத பார், இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு உன நான் கேக்கல. அது நடந்துடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கல்யாணம் நடக்கும்போது குறுக்க பூந்து ஏதாவது கெடுக்கணும்னு நினைச்சே என் கையால உன்னை அடிச்சே கொன்னுடுவேன்.
இந்த லாக்கெட்டை கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். அக்கா அக்கா இந்தாங்க அந்த அங்கிள் கொடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு சார்? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இப்போதான் ஃபோன் வந்தது. எப்பவும் ஹெல்மெட் போட்டு தான் போவான். இன்னைக்கு என்னமோ போடாம போயிட்டான். கார்பரேஷன் லாரி வந்து மோதிடுச்சான். என் ஒய்ஃபுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவ தாங்க மாட்டான். பிரில்லியன்ட் பாய். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ கூட ஏதோ ஃப்ரெண்டை பார்த்து நோட்ஸ் வாங்கிப்பாரேன்னா. நான் கூட எதுக்கு நான் ராத்திரியில் போகிறேன்? நாளைக்கு காலையில் போய் வாங்கி என்ன? இல்லைப்பா, இந்த எக்ஸாமினேஷனில் நல்லா பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், ரேங்க் வாங்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொன்னான். வெரி அம்பிஷியஸ் பாய். ஹெட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. உடம்புல அடியே இல்லையா? கேன் யூ கம் வித் மீ டு த ஹாஸ்பிட்டல் பாபு? தெரியுமா? செத்து போன உன் புள்ள நினைச்சால உன்ன நினைச்சுதான். நீ நல்லா இருக்கியா பைத்தியமா இருக்கியான்னு தெரிய மாட்டாங்க. உன் பாபு செத்துட்டாயா புரிஞ்சுக்கோ. இனிமே வேணா என்ன உன் புள்ள நினைச்சுக்கோ. அழு, மனம் விட்டாழு, அழு, அழையா, அழு, அழு, அழையா, அழு, 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 அழு. எதுக்கு சார்? நடந்த எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் சில இருக்கு, லேட்டாக தான் புரியும். எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. அர்ச்சனாவுக்கும் புரியும். ஆமாம், ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அப்பா
ஹலோ ஹலோ மாப்ள 1 மினிட் கங்கிராச்சுலேஷன்ஸ் थैंक यू சார் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் இந்த வீட்டுக்கு குடி வரதா பிளான் இருக்கு ஓ எக்ஸலென்ட் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கல சார் மொத பத்திரிக்கை உங்களுக்கு தான் சார் ஓகே ஓகே ஏய் வா 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 என்ன திடீர்னு என்ன பார்க்கற என்ன இது என்ன இதெல்லாம் கிஃப்டா அது இப்பவே ஏன் கொடுக்கற கல்யாணத்துக்கு வந்து கொடு ஏய் என்ன சொனக்கு கல்யாணத்துக்கு வர மாட்டியா ஏய் கல்யாணம் தான் எல்லாரும் தான் வருவாங்க கார்த்திக் வருவாரு தானே என்ன பேசுற நீ கார்த்திக் என்ன பண்ண போறாரு அது உனக்கு அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல ஏன் பார்க்க முடியாது என்ன புரிஞ்சுக்கோ உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம் வர மாட்டியா இந்த இத நீயே வெச்சுக்கோ குடுக்குறதுனா கல்யாணத்துல வந்து குடு இது பாரு நீ மட்டும் என் கல்யாணத்துக்கு வரனா அப்புறம் எப்பவுமே என்ன பார்க்க வேணாம் மனசுக்குள்ள கூட ஊமையா எப்படி நடிக்க முடியுதுனால சாரி கடைசியா சொல்றேன் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணத்துக்கு வா இதே மீறி கல்யாணத்துக்கு வராம இருந்த
வாழணுங்கிற தவிப்பு உன் கண்ணில் தெரியுது, ஏன் மறக்கிற? வாழ்ந்துதான் பாருண்டி, நிச்சயம் தோக்க மாட்டேன். உன் பயம் என்ன ஆச்சுனா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உன்ன மாதிரி இருந்துட்டா, அதானே? ஒரு வேளை அப்படி நடந்தா உன் அப்பா மாதிரி நான் ஓடிட மாட்டேன். என் குழந்தைய உயிரா வளர்ப்பேன். வாழ்க்கையில சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்பித்தான் ஆகணும். நீ எடுத்த முடிவு தப்புன்னு புரியும் போது அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைக்காமலே போயிடலாம். இதை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனும் அந்த அளவுக்கு மௌனத்தை நேசிச்ச. ஆனா நீ நீ தாண்டி என்னை அழவெச்சுட்ட. மிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முதிரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன் உங்களை வினவுகிறேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண விஜயகுமார் என்னும் நான், விஜயகுமார் என்னும் நான், ஆஞ்சலின் ஷீலா என்னும் உன்னை, ஆஞ்சலின் ஷீலா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் வாழ்நாளெல்லாம் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆஞ்சலின் ஷீலா என்னும் நான், விஜயகுமார் என்னும் உங்களை என் கணவராக இருக்கட்டும். ஆமென்.
பொறிந்து